8500 வருஷத்துக்கு முன்னாலயே அப்படிதான் இருந்திருக்கு. பக்குடை பக்குடுக்கை நங்கணியார் என்ற ஒரு புலவர், பெண்பாத் புலவர் என்ன பாடுகிறார், ஒரு வீட்டிலே திருமணத்திற்குரிய மேளம் ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டிலே சாவுக்குரிய பறை ஒலிக்கிறது. ஒரு வீட்டிலே கணவன் வந்தான் என்று பூவை அடிந்து கொள்கிறாள், இன்னொரு வீட்டிலே கணவன் போனான் என்று பூவை எடுத்து கீழே போடுகிறாள். ஒரு வீட்டிலே குழந்தை பிறந்ததென்று தந்தை மகிழ்கிறான், இன்னொரு வீட்டிலே குழந்தை இறந்ததென்று தாய் அழுது புலம்புகிறாள். இந்த உலகம் இனிமையற்றது. ஒரு முடிவுக்கு வந்துடுறாவா, இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் இனிமையற்றது. இந்த உலகத்தினுடைய இன்னாமையை கொடுமையை நினைத்தவுடன் அவள் கடவுளையே ஏசி விடுகிறாள். படைத்தான் மன்ற அப்பண்பிலாளன், பண்பே இல்லாத இறைவன் இந்த உலகத்தை இப்படி படைத்து விட்டான். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டா, அத்தனை வரையிலையும் அந்த அம்மா சொல்லி முடிச்சுட்டு கடைசி வரி என்ன சொல்றாங்கிறதா ரொம்ப முக்கியம். இன்னாதம்ம இவ்வுலகம், படைத்தான் மன்ற பண்பிலாளன், இன்னாதம்ம இவ்வுலகம், கடைசி வரி என்ன தெரியுங்களா, இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இந்த உலகத்தினுடைய இயல்பை உணர்ந்தவர்கள் இனிமையை காண வேண்டும், அதற்கென்ன வழி, இனிமை காண இவன் போகும்போது தடை வருமானால் என்ன நேருவது, இந்த சிக்கல் தீர்வதற்கு என்ன வழி, அதற்கு என்ன அந்த வழி, எந்த வழியிலே சிக்கலை தீர்த்து கொள்ளலாம், சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னார், மானத்தோடு நீ வாழ வேண்டும் என்பது லட்சியத்திற்கு கொடுக்கப்பட்ட லட்சியம். ஒரு லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்கு நீ போகும்போது அடைகின்ற பாதைக்கு கொடுக்கப்பட்ட லட்சியம் எதுனா மானத்தோடு இருக்க வேணும். சேரமான் கணைக்கால் இரும்புறையை சோழன் கோச்செங்கண்ணான் சிறையில போட்டான். சேரன் கணைக்கால் இரும்புறை சிறையில கிடக்கிறார், ஒண்ணு இல்ல, அங்க இருந்த காவக்காரங்கிட்ட தண்ணீர் வேணும்னு கேட்டுப்பான் போல இருக்கு. கேட்டது எப்படி கேட்டான், அவனுக்கு இயல்பாக உள்ள பழக்கத்தின் காரணமாக கொஞ்சம் அதட்டி கேட்டுக்கணும், பா தண்ணி கொடுப்பா குடிக்கிறதுக்குன்னு கேட்டிருப்பார். ராஜா தானே, ஆணையிட்டு தானே பழக்கம், தண்ணீர் கொடுப்பா குடிக்கிறதுக்குன்னு கேட்டிருப்பார். அவன் என்ன சொல்லியிருப்பான், நாய சங்கிலியில கட்டி போடுற மாதிரி கட்டி சிறைச்சாலையில போட்ட பிறகும் இந்த அந்த ஆணவம் குறையிலேயே என்ன அதிகாரம் வேண்டி கிடக்குன்னு அவன் சொல்லியிருக்க கூடும், என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படி சொன்னானோ இல்ல தண்ணீரை கொண்டு வந்து டக்குன்னு வச்சானோ, கோபத்தோட நம்ம வீட்டில் ஏதாவது கேட்டா கொண்டு வந்து டக்குன்னு வைப்பாங்கல்ல சில சமயங்கள், நமக்கு தெரியும் அவங்க கோபத்தோட லெவல் என்னன்னா இவங்க வைக்கிற சத்தத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வச்சானா என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு பாடல் எழுதினான், அதுதான் பெரிய அதிசயம். என்ன எழுதுனா, இந்த மண்ணிலே பிறந்தவன் அவன் குழந்தையாக பிறந்தாலும் அல்லது வெறும் தசைப்பிண்டமாக பிறந்தாலும், குழந்தையா முழு குழந்தையா பிறந்து இறந்தாலும் தசைப்பிண்டமாகவே பிறந்தாலும், இது ஆள் அல்ல, இது வீரன் அல்ல, இது போர்க்களத்திற்கு போய் பகைவர் என்று நாட்டை வெல்லுகின்ற ஆற்றல் படைத்தது அல்ல, இது இளமையிலேயே இருந்து விட்டது, அல்லது இது உருவமே இல்லாமல் பிறந்து விட்டதுன்னு நினைக்க மாட்டானா, என்ன பண்ணுவானா, வீரனுக்குரிய மரியாதையோடு வாழால் அதை வெட்டி விழுப்புண் ஏற்படுத்தி பிறகுதான் புதைப்பது என்பது இந்த நாட்டு மக்களுடைய பழக்கம். இதை எழுதுகிறான், குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்றென்று வாழில் தப்பார். ஆனா இப்ப ஏன் நிலைமை என்ன, மானத்தோடு அவன் புதைக்கப்பட வேண்டுமானால் வீரத்திற்குரிய அடையாளம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த மண்ணில் வாழ்கின்றவனுடைய இயற்கை லட்சியம், அதுதான் இவனுடைய மான உணர்ச்சி. ஆனா இப்ப நேர்ந்தது என்ன, தொடர்படு ஞமலியின் இடர்படு திரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அழவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. என்ன எழுதுறான் தெரியுமா, எதிரிகளால் நாய் போல் சங்கிலியிலே பிணைக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு சிறு தாகத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் எதிரியின் இடத்திலே கையேந்தி தண்ணீர் வாங்கி குடித்து விட்டு நான் வாழப்போகிறேனே, என்னை போல மானங்கெட்டவனை இந்த மண் இன்னொரு முறை ஈன்றெடுக்க கூடாது. சோழன் செங்கடான் ஓடி வர்றான், இவன் நல்லவன் கேட்டு சிறை வீடு செய்வதற்காக விடுதலை செய்யறதுக்காக
Vanda Mannan yada parkran dari ma. Yerand kedan da Mannan pakatil yeravad kedan da inda sendamir partai parkran anda soraman. Anda padal indra kirkeran. Ini enna porul dari ma manat todere. Negeri sikkal enna dari ma indra sikkal. Adi inda na todar sikkal adu umur teriyal. Enna sikkal na muwa irang gori. தப்பு பண்ணவனை அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இழுத்துட்டு போறான். அவன் சிரிச்சுக்கிட்டே கையாட்டிட்டு அவன் போறான் சிரிச்சுக்கிட்டே. 400 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு ஒரு அதிகாரியை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அவர் மூஞ்சியை மூடிட்டு போறார். நான் நினைச்சேன் இந்த 400 ரூபாய் லஞ்சம் வாங்கினவனுக்கு மான உணர்ச்சி அந்த 3000 கோடி லஞ்சம் ஊழல் செஞ்சவனுக்கு இல்லையேன்னு நினைச்சேன். அப்புறம்தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அது இல்ல சார் அர்த்தம். கேவலம் 400 ரூபாய்க்கு போய் மாட்டிக்கிட்டனேன்னு அதுக்கு மானத்தை வெக்கப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது என்ன நாள்? இந்த சிக்கல்களுக்கு எது தீர்வு? டேய் மானத்தோடு வாழணும் நீ, இல்லைன்னா உயிரை விட்டு தொலைடா, நீ மனுஷனே இல்லை. இந்த தீர்வை எனக்கு எது சொல்லி தருதுன்னு கேட்டா புறநானூற்று பாடல் சொல்லி தருது. நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லடா. மானம் இழந்த பிறகு நீ வாழ்ந்தது என்ன அர்த்தம்? அஞ்சாமையோடு நீ வாழ வேண்டும், நீ வெற்றி பெற்று வாழ வேண்டும். உன்னுடைய மனம் லட்சியத்தை நோக்கி செல்லும் போது ஒரு நாளும் தவறு செய்யக்கூடாது, மானத்தை இழக்க கூடாது. இத பழைய இலக்கியம் தீர்வா சொல் தருது. சரி, இல்லறம். இல்லறத்துல அருமை நண்பர் கம்பவாரதி அவர்கள் அற்புதமா ஒன்று சொன்னார்கள். கணவனும் மனைவியும் இணைந்து அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அன்பு என்ற உணர்வாக இருக்க வேண்டும். அன்பு என்ற உணர்வாக இருக்க வேண்டும். ஆமா, அன்பை எப்படி காட்டுறது? பெரிய சிக்கலே தான். புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா, நகையை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா, பொருளால் அன்பு காட்டுவதா, எப்படி அன்பு காட்டுறது? அன்பினுடைய உச்சம் என்ன? இல்லறத்துல அன்பினுடைய உச்சம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில எப்படி இருக்கணும்? நாம் அடிக்கடி கேட்கிற பாட்டு தானே. கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணு பிறந்த வீட்டுக்கு வர்றா, தங்க காரி பாலாத்தி கொடுக்குறா, அது கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் ஆத்தி கொடுக்கணா, இன்னும் கொஞ்சம் ஆத்தி கொடுக்கணா, முழுக்க ஆத்தி பச்சை தண்ணி மாதிரி கொடுக்குறா. இவன் வாங்கி குடிக்கிறா. குடிச்ச உடனே தங்கச்சி காரி கேட்குறா, அக்கா அக்கா நம்ம வீட்டில் உனக்கு நெருப்பு கோழின்னு பேராச்சே, எதுவும் கொதிக்க கொதிக்க தானே சாப்பிடுவேன், இப்படி ஆறி போனதை சாப்பிட்றியே, உன் மாமியார் வீடு என்ன கொடுமைக்கார வீடா, எல்லாம் ஆறுன பிறகுதான் உனக்கு கொடுப்பாங்களான். இதை கேட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறா, திருவள்ளுவர் இவ்வளவு நீளமா எழுதல, நான் அந்த குறளை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு பெரிய காட்சி தென்பட்டது. அதுக்கு அக்கா காரி சொல்ற, ஒண்ணும் இல்லடி, ஊர்லயே அத்தானை விட்டுட்டு வந்திருக்கல்ல என் வீட்டுக்காரனே, அவர் என் மனசுலயே இருக்காரு, கொதிக்க கொதிக்க நான் குடிச்சேன்னா அவருக்கு சுட்டுடும், அதான் ஆறி போய் குடிக்கிறேன். இது எங்கேயாவது நடக்குமா? நடக்குமாங்கிற கேள்வி இல்லை இதுல. நடக்கும்னா அவன் என்ன பண்ணுவான்? வேண்டாதவன் நினைச்சுக்குவான். ராமசாமி ராமசாமி நினைச்சுக்கிட்டு நெருப்பு அள்ளி முழுங்குவான், சுடுட்டும் அந்த பயலுக்கு. இது நடக்காது. திருவள்ளுவர் மெனக்கட்டு போய் இதை எழுதுறார். ஏன் தெரியுமா? இங்க பொருள் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இருந்து உன்னுடைய மன உணர்வினால் கூட கணவனுக்கு துன்பம் வராமல் பார்த்துக்கொள். ஒரு பெண்ணுக்கு சொல்லி தர அறிவுரை. உன் மனதால் கூட கணவனுக்கு துன்பம் வரப்படாது. அதைத்தான் பெரிய இலக்கியமா நாம பார்க்கிறோம் சிலப்பதிகாரத்துல. என் கணவனை பற்றி தெய்வத்திடம் கூட நான் போய் குறை சொல்ல மாட்டேன், பீடு அன்று என்று கண்ணகி சொல்லுகிறாள். இது இல்லறத்துல கணவன் மனைவி அன்பு இல்லாததுனால தானே அறம் நடக்கல. அறத்தோடு இருக்கணும். கணவன் எப்படி இருக்கணும்னர் அது இன்னும் வேடிக்கை. மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்கான், என்னப்பா மகிழ்ச்சியா இருக்கியா, எங்க உன் மனைவி, இந்த பின்னால வந்துகிட்டு இருக்கான்னா திரும்பி பார்த்தான். பார்த்தவன் நண்பன்கிட்ட சொன்னா, அடே சாவு கடிக்கிற பரமளம் உடனே கொண்டு விட்டுவா, பறையை கொண்டு விட்டுவான்னா. இவன் சொன்னா, ஏடா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா, எதுக்குடா இப்ப போய் அந்த சாவு கடிக்கிற பறை உனக்குண்ணா. அதுக்கு அவன் சொன்னான், நல்லா உத்துப்பாரு, என் மனைவி தலையில பூ வச்சிருக்காள்ல, அனுச்ச பூவினுடைய காம்ப கிள்ளாம தலையில வச்சிருக்கா. அனுச்ச பூ ரொம்ப மென்மையானது, முகந்தாலே வாடிடும். அது காம்ப கிள்ளாம தலையில வச்சிருக்கா. அவ நுண்மையான இடுப்பு இருக்கே, அது அந்த பாரத்தை தாங்காம உடஞ்சு போய் இப்ப சாக போற அவ உடனே சாவு கடிக்கிற பறைய கொண்டா. இது எங்க நடக்குமா?
இந்த கக்கத்துல ஒரு புள்ளை, தலையில ஒரு குடம், இந்த கையில ஒரு புள்ளை, இத்தனையும் தூக்கிட்டு தானே நம்ம வர்றாங்க. இது என்ன பொருள் தெரியுமா? அத உள்ள இருக்கிற, அதனாலதான் ஆழ்ந்திருக்கும் காவிஞன் உள்ளத்தை காண மாட்டேன் என்கிறான்னு பாரதி சொன்னான். என்ன சொல்லுகிறான்? மனத்தினால் கூட தன் மனைவிக்கு ஒரு தீமை வருவதை, அவளுக்கு ஒரு துன்பம் வருவதை இந்த கணவன் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அப்ப கணவனும் மனைவி இந்த மாதிரி இருக்காங்கல்ல, வர்ற விருந்தினர் அவங்க அனிச்சப்பூ என்ன முகந்தா வாடி போயிடும். முகம் குழைந்து நோக்கினாலே விருந்தாளிகளுடைய மானம் பறிபோய் அவன் வருந்துவான். அப்ப இங்க இல்லறத்திற்குரிய சிக்கலே இன்னைக்கு என்னன்னா, அவ எப்படியாவது பார்த்துக்குவா, அதுவா அது எங்க போனாலும் எல்லாம் பொழைச்சுக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து பிறக்கிற புள்ள, டேய் நல்லவனா இருக்காதரா, வாழ முடியாதரா, இது ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு. இதுதானே இன்னைக்கு இருக்க இல்லறம். இந்த சிக்கலுடைய விளைவு என்ன வருது தெரியுமா? இல்லறத்தினுடைய தோல்வி. இல்லறத்தினுடைய தோல்வி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் என்ன வழி? நான் ஒரு பாட்டை ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு நினைப்பாங்க. ஒரு பாட்டு, ஒரு பெண்ணு புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பாட்டு 2500 வருஷத்துக்கு முன்னால பாடியிருக்கான் பாருங்க. அது பழைய பாட்டு தான். அந்த அடிப்படையில தான் இலக்கியங்கள் அத்தனை பின்னால வர்ற காவியங்கள்லாம் அமைந்தன. அந்த பாட்டில் விரும்பிய இளைஞனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா காரி பொண்ணை, கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா, இந்த தாய்காரி அவளை பார்க்க போறா, எப்படி குடும்பம் நடத்துறான்னு பார்க்க போறா. போய் அந்த வீட்டை பார்த்த உடனே அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா வாயு பகவான், வர்ண பகவான், சூரியன், சந்திரன் எல்லாம் நேரா உள்ள வந்துட்டு வெளியில போற மாதிரி ஓட்ட குடிச்ச இதுல இருக்க அந்த பொண்ணு. இத பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் கலங்கி கண்ணீர் வருது. வந்த உடனே அந்த பெண்ணு என்ன பண்றா, அம்மா மூஞ்சிய பார்த்தா புரிஞ்சுக்கிட்டாவ, நாம ரொம்ப பணக்கார வீட்டுல இருந்தோம், மாடி வீடு, பாலையும் தேனையும் நம்ம அம்மா கொடுத்து வளர்த்தா, இன்னைக்கு இந்த வறுமை மிகுந்த வீட்டுக்கு வந்துட்டோமேன்னு அம்மா நினைச்சு கண்ணீர் விடுறான்னு இந்த பொண்ணு நினைக்கிறா. நினைச்சவ என்ன பண்ணா, அம்மா கையை பிடிச்ச அப்படி கொல்ல பக்கம் கூட்டிட்டு போனா. அங்க ஒரு சின்ன குட்டை, அதுல கொஞ்சோண்டு தண்ணீர், இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்கு. அப்பதான் ரெண்டு மான் குட்டி அதுல விளையாடிட்டு கலக்கி விட்டுட்டு அது போகுது. இந்த காட்சி அம்மா கிட்ட காட்டுறா, அதை பாரு, இந்த குட்டை உவலை, அது ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, பழைய தமிழ் சொல்லது, இது கழுழி நீர், மானுண்டு எஞ்சிய கழுழி நீர், மான் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணி தாமா அந்த தண்ணி, அதுவும் கலங்கி போயிருக்கு. அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்டில் முதல் மாடியில் இருந்துட்டு பாலையும் தேனையும் கலந்து எனக்கு குடி செல்லவும் குடி செல்லவும்னு ஊட்டுவேல்ல, அது எவ்வளவுக்கு இனிப்பா இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டேன். இந்த பொண்ணு சொல்ற தாய்கிட்ட, அந்த பாலை விட இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இதை என் கணவர் தன் அன்போடு கொடுப்பதனால் அந்த தேன்மயங்கு பாலை விட இது எனக்கு இனிமையாக இருக்கிறதுன்னு அந்த பொண்ணு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சில வீட்டுல சில சிக்கல் இருக்கும், எங்க வீட்டுல இருந்தா இப்படியா இருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் எங்க ஊடுங்கும், எங்க அப்பா இப்படியா இருப்பாரு, என் தங்கச்சி இப்படியா இருக்கும், என் வீட்டுல என்ன செல்வத்துல இருந்தேன், இத சொல்றதுனாலயே அந்த வீட்டுல சிக்கல். இன்னைக்கு இந்த பாடலை பார்த்தா, எந்த வீட்டிற்கு நீ புகுந்த வீடாக செல்லுகிறாயோ, அந்த வீட்டை நீ எப்பொழுது கோவிலாகவும் உயர்வாகவும் மதிக்கிறாயோ, அன்றைக்குத்தான் உன்னுடைய இல்லற வாழ்க்கை வெற்றி பெறும், இல்லை என்றால் நீ அழிவாய். எவ்வளவு பெரிய அருமையான பாட்டு ஒரு காட்சியில காட்டி விடுற பாருங்க. புகுந்த வீட்டுக்கு போய் அது வறுமை இருந்தாலும் கூட அதை பெருமையாக நினைத்து வாழ்வாயே ஆனால், கணவனுடைய அன்பு ஒன்றே தாரகம் என்று நினைப்பாயே ஆனால், என்ன அழகான சிக்கலுக்கு ஒரு தீர்வு பாருங்க. மானுண்டு எஞ்சிய கழுழி நீர் நம்மூர் தேன் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனியதுன்னு. இது இல்லறத்துல சரி, அரசியல்ல மானத்தோடு இருக்கணும், இல்லறத்துல சொன்னோம், சமுதாயத்துல எப்படி வாழ்றது? பல சிக்கல்கள் நமக்கு வருது. அந்த சிக்கல்கள் இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை. ஆனா அந்த சிக்கல்களே எல்லாம் விழுந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? நீங்க எந்த சிக்கலை வேணாலும் எடுத்துக்கோங்க, இலக்கியத்தை எடுத்து பாருங்க. அருமை பெரியோர்களே, ஒரு செய்தி சொல்லுகிறேன்,
நம்முடைய பழைய புத்தகங்கள்ல புறநானூறா இருந்தாலும் அகநூனா இருந்தாலும் குறுந்தொகையா இருந்தாலும் அருட்பாவாக இருந்தாலும் பெரிய புராணமாக இருந்தாலும் கம்பன் காவியமாக இருந்தாலும் நம்முடைய பழைய நூல்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அதுல ஒரு பட்டு நூல் இருக்கும். அந்த புஸ்தகத்திலேயே நம்ம பழைய புஸ்தகத்துல ஒரு பட்டு நூல் இருக்கும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது புக் மார்க்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவரையிலும் படிச்சோம், அடையாளம் வச்சுக்கிறதுக்காக இதை புக் மார்க் ஆக்கணும். இல்லை, நான் இன்றைக்கும் பெரியவர்கள பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு செயலை மேற்கொள்ளும் போது சிக்கல் இருக்குமானால் இதை தொடர்ந்து செய்யலாமா அல்லது இதை கைவிட்டு விடுவதுதான் நமக்கு நல்லதா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பெரியவர்கள் தெய்வத்தின் முன்னாலே நின்று அந்த நூலை எடுத்து நூல் சார்த்தி பார்க்கறதுன்னு சொல்லுவான். அந்த வார்த்தை இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. நூல் சார்த்தி பார்க்கறதுன்னு அந்த புஸ்தகத்தை வச்சு அப்படி இந்த நூலை சார்த்தி எந்த பக்கம் பிரியுதோ அதுல வலது பக்கத்துல மகிழ்ச்சிக்குரிய செய்தி இருக்குமானால் அந்த செயலை மேற்கொண்டு செய்வான், அது வருத்தத்திற்குரிய செய்தி இருக்குமானால் அந்த செயலை கைவிட்டு விடுவான். அப்படித்தான் நூலையே தெய்வமாக இந்த மண்ணிலே கருதினான். காரணம் என்ன? உன் சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு அங்கே கிடைக்கும் என்று. நீங்க பழைய இலக்கியங்கள்ல மொழி நடையை பற்றி ஐயா சொன்னார்கள், உண்மைதான். பழைய பாடல்கள் இருக்க மொழி நடை அவ்வளவு எளிமையாக இல்லை. நாம சங்க இலக்கியத்தெல்லாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு உண்மையை தெரியுங்களா, 300 சொற்கள் மட்டும் அந்த சங்ககால சொற்களை எடுத்து அதுக்கு பொருளை தெரிந்து கொள்வோமே ஆனால் இன்றைக்கு ரமணிச்சந்திரன் நாவலை எப்படி படிக்கிறோமோ அப்படி புறநானூறு அகநானூறு பாடல்களை படிக்க முடியும். அதான் நண்பர் அறிவொளி சொன்னார். அந்த நடை கடினம் அல்ல, அந்த நடை எளிமையானது. ஆனா என்னாச்சு, வழக்கிறந்து போன ஒரு 300 சொற்கள், அந்த 300 சொற்களுக்கு மாத்திரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சாதாரணமா படிக்கிற மாதிரியே படிக்கலாம், எந்த சிக்கலும் இல்லை. வாழ்க்கையில் நான் எப்படி நடப்பது என்று எங்கே சிக்கல் வருகிறதோ அந்த சிக்கல் வருகின்ற இடத்தில் பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், புரியாத தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, இது புரியாதா? யாயும் யாயும் யாராகியரோ, யாயும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், உங்கப்பாவும் எங்கப்பாவும் என்ன உறவு. நீங்க அந்த கேளிருங்கிற வார்த்தை, அதே மாதிரி யாய் என்ற வார்த்தை, இந்த மாதிரி ஒரு 300 சொற்கள், 300 சொற்களை மாத்திரம் எடுத்து நான் அருள் கூர்ந்து நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினரை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், எந்த உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும், தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் என்று நினைத்தால் அருள் கூர்ந்து ஒரு பணியை உங்கள் தொண்டாக மேற்கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு அதை வெளியிடுங்கள். என்ன என்றால், சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற இன்றைக்கு வழக்கத்தில் இல்லாத சொற்களை மாத்திரம் ஒரே ஒரு சிறிய நூலாக நீங்கள் வெளியிட்டு விடுவீர்களே ஆனால் அகநானூறு புறநானூறு கலித்தொகை குறுந்தொகை அத்தனை பாடல்களையும் நம்முடைய மக்கள் எளிமையாக கையிலே எடுத்து படிப்பார். அந்த 300 சொற்கள் பயின்றால் போதும். ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் என்னமோ அது நமக்கு புரியாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஏன் படிக்கணும்னா என் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் எனக்கு தீர வேண்டுமானால். அதனால்தான் மொழியிலே இன்றைக்கு என்ன பண்ணினார்கள், இன்றைக்கு மரபு கவிதையிலையும் புது கவிதையிலையும் எப்படி இந்த மொழியை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அந்த மொழியிலே இருக்கிற ஆழமான சிந்தனைகளையும் இன்றைக்குரிய கவிஞர்கள், என்னுடைய அருமை சகோதரர் அப்துல் காதர் அவர்கள், அருமை நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், கவியரசர் வைரமுத்து அவர்கள், வாலி அவர்கள் இன்றைக்கு நாம் படித்து புரிந்துகிற மொழி புரிந்து கொள்ளுகிற மொழியில் எழுதுகிறார். எனக்கு என்ன வேணும்னு நான் கேட்பேன்னு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதுகிறார், வானளந்த தமிழ்தாயின் பாலை கேட்பேன், வானளந்த தமிழ்தாயின் பாலை கேட்பேன், வையை நதி புலவர்களின் மூளை கேட்பேன். என்ன அவன் மாதிரி பாட்டு எழுதணுமா, வையை நதி புலவர்களின் மூளை கேட்பேன், தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை கேட்பேன், தென்னாழி தின்றுவிட்ட தாளை கேட்பேன், தென்னாழி தின்றுவிட்ட அந்த தெற்கு கடல் தின்றதே தமிழ் தாள், அந்த தென்னாழி தின்றுவிட்ட தாளை கேட்பேன், மானமகன் குட்டுவனின் வில்லை கேட்பேன், மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன்,
ஞானமகன் வள்ளுவனின் கோலை கேட்பேன் ஞானமகன் வள்ளுவனின் கோலை கேட்பேன் ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன் ரொம்ப எளிமையான பாட்டு என்ன தேவை எனக்கு இன்னைக்கு என்ன தேவை தமிழனுக்கு வானளந்த தமிழ் தாயின் பால் எனக்கு வேணும் வையை நதி புலவர்களுடைய அந்த தமிழ்ச்சங்க புலவர்களுடைய மூளை எனக்கு வேணும் தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை எனக்கு வேணும் இன்றைக்கு தென்னாழி தின்ற தமிழ் தாழ் எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் எவ்வளவு பழங்கால இலக்கியங்கள் இன்றைக்கு வேண்டும் என்று அவற்றையெல்லாம் நான் பெற வேண்டுமானால் என்ன ஆகும் நான் என் இலக்கியங்களை படிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும் எழுத்தெல்லாம் சுடராகி எரிய வேண்டும் பெண் என்றால் தாயாக பார்க்க வேண்டும் பெரியோரை மதிக்கின்ற பெற்றி வேண்டும் வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும் வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும் கண்ணீரில் சுகம் காணும் ஞானம் வேண்டும் காமத்தை கடந்தேறும் யோகம் வேண்டும் காமத்தை கடந்தேறும் யோகம் வேண்டும் சொன்னபடி கேட்கின்ற உள்ளம் வேண்டும் சொன்னால்தான் சாகின்ற தேகம் வேண்டும் கண்ணோடு வாய்மை தீ கனல வேண்டும் கருதுவதை உரைக்கின்ற வன்மை வேண்டும் இன்னைக்கு தமிழனுக்கு தேவை கருதுவதை உரைக்கின்ற வன்மை வேண்டும் இந்த வாணியம்பாடி மண்ணிலே தான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கவிஞர்கள் அத்தனை பேரும் கருதுவதை உரைக்கின்ற வன்மையோடு எடுத்து சொல்லுகிறார்கள் பண்கொண்ட பாடல் இசை பயில வேண்டும் பண்கொண்ட பாடல் இசை பயில வேண்டும் பறவைகளுக்கு இருக்கின்ற சிறகு வேண்டும் நன்மைகளை சுரண்டாத நட்பு வேண்டும் நாளைக்கும் கலங்காத செல்வம் வேண்டும் ஆகாயம் இடிந்தாலும் ரசிக்க வேண்டும் அழுதாலும் புல்லின் வேர் நனைய வேண்டும் என் அழுகையின் கண்ணீர் கூட ஒரு புல்லுக்கு நீராக போய் சேர வேண்டும் அழுதாலும் புல்லின் வேர் நனைய வேண்டும் ஏகாந்தம் நம்மோடு வசிக்க வேண்டும் எப்போதும் சிரிக்கின்ற உதடு வேண்டும் வேகாத உணவுண்ண பழக வேண்டும் வெறுந்தரையில் படுத்தாலும் உறங்க வேண்டும் போகாத ஊர் கூட போக வேண்டும் பொறி ஐந்தும் அறிவாலே நிரம்ப வேண்டும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்தும் அறிவாலே நிரம்ப வேண்டும் மலரோடும் ஆராய்ச்சி நடத்த வேண்டும் மழை பாடும் சங்கீதம் ரசிக்க வேண்டும் சிலரோடு கவிதைகளை தூக்க வேண்டும் சிலரோடு கவிதைகளை தூக்க வேண்டும் சிந்தனையை காற்றாக பரப்ப வேண்டும் நிலவோடு நதி நீரில் குளிக்க வேண்டும் நிம்மதியை கலைக்காத கனவு வேண்டும் எவ்வளவு கேட்கிற இதை கேட்ட பிறகு எனக்கு என்னென்ன வேணும்னு வரிசையாக தெய்வத்தை தேடாத ஞானம் வேண்டும் தெய்வத்தை தேடாத ஞானம் வேண்டும் தெய்வங்கள் நாம் என்று தெளிய வேண்டும் பொய் சொன்னால் சுடுகின்ற நாக்கும் வேண்டும் போராடி வெல்லுகின்ற புலமை வேண்டும் கையிரண்டும் உழைக்கத்தான் கவனம் வேண்டும் காலத்தின் மாற்றத்தை மதிக்க வேண்டும் மெய் இந்த வாழ்வென்று நம்ப வேண்டும் தமிழ் இலக்கியம் சொல்வது அத்தனை என்ன தெரியுமா பழந்தமிழ் இலக்கியங்கள் உன்னை நம்பு உலகை நம்பு இந்த உலகம் உன்னுடையது நீ வாழ பிறந்தவன் நீ வாழ்வாயாக நம்முடைய பழைய இலக்கியங்கள் அத்தனையும் உம்மணாமுஞ்சி இலக்கியங்கள் அல்ல நீ எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் எடுத்து பார் தீர்வு வரும் அரசியலே சிக்கல் வருகிறதா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பார் அறத்திலே சிக்கல் வருகிறதா மணிமேகலை எடுத்துப்பார் வீரத்திலே சிக்கல் வருகிறதா ஜீவனை பார் நீங்கள் எந்த பழைய இலக்கியங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன சிக்கல் இருந்தாலும் அதற்கு தீர்வினை அந்த களத்திலே நம்மால் காண முடியும் களங்கள் மாறிவிட்டன லட்சியங்கள் மாறிவிட்டன ஆனால் மாறாதவை மனிதத்தினுடைய உணர்வுகள் என்றைக்கும் மாறப்போவதில்லை இந்த உணர்வுகளை செழுமைப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய அறிஞர்கள் அதனால்தான் திருவள்ளுவன் சொன்னால் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை ஒரு புதுக்கவிஞன் எழுதினார் ரொம்ப அழகா மூளையை மேலே வைத்து இதயத்தை கைக்கு எட்டுகிற வகையில் ஏன் வைத்தான் தெரியுமா எதை பார்த்தாலும் நீ இதயத்தோடு செயல்பட வேண்டும் இதயத்தை எங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அன்பு இரக்கம் கருணை தொண்டு தியாகம் காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு கடுதாசி எழுதினார் உங்கள் எழுத்துக்களில் அன்பு கருணை இரக்கம் தியாகம் தொண்டு ஆகியவை பற்றி அடிக்கடி எழுதுகிறீர்களே எதனுடைய விளைவு டால்ஸ்டாய் பதில் எழுதுகிறார் காந்திக்கு
உங்கள் நாட்டில் தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது, அதில் திருக்குறள் என்று ஒரு நூல் இருக்கிறது, அதன் மொழிபெயர்ப்பை படித்தேன், ஆகவே இவையெல்லாம் என்னுடைய எழுத்துக்களில் இருக்கின்றன. அதுவரையிலும் காந்திக்கு தெரியாது திருக்குறள்னு ஒன்று இருக்குன்னு. கொண்டு வர சொல்லி டிரான்ஸ்லேஷனை பார்க்கிறார். இப்படியும் புரட்டின உடனே மனுஷனுக்கு பயத்திலேயே பெரிய பயம் மரணம் தானே. ஒரு குறள்ல திருவள்ளுவர் சொல்லுகிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. டேய், தூங்குற மாதிரி தாண்டா சாவு, தூங்கி விழிக்கிற மாதிரி பிறப்பு. இந்த குறளை படித்த உடனே தேசாய கூப்பிட்டு காந்தி சொன்னாராம், அடுத்த பிறவி மனித பிறவியாக இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன், திருக்குறளை தமிழில் படிக்க விரும்புகிறேன். உலகியல் சிக்கல்கள் அத்தனைக்கும் தீர்வு. நீங்க பாருங்க என்ன சிக்கல், நீங்க மரண பயம் இருக்க மாதிரி பெரிய சிக்கலே கிடையாதுங்க. சில பேரை பார்த்தா எப்போ மூஞ்சிய தொங்க போடுவான், செத்து போயிடுவானோ செத்து போயிடுவானோ செத்து போயிடு. இவன் செத்து போன பிறகுதான் இவன் குடும்பமே நல்லா இருக்கும். இந்த பயம் செத்து போயிடுவான். இவன் nobody is indispensable in the world. இந்த உலகத்துல எவனும் இன்றியமையாதவன் இல்லை. அச்சமே இல்லாம வாழ கத்து கொடுக்கிறது என்னுடைய தமிழ் இலக்கியம். அது மட்டுமல்ல, ஆசை, அந்த ஆசையின் விளைவாக வருகிற தீமைகள், காமம், அந்த காமத்தின் விளைவாக வருகிற சிக்கல்கள், இந்த சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு எங்கே கிடைக்கும் என்றால், நான் தீர்ப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சொன்ன பட்டியல் அத்தனையும் பெற வேண்டுமானால், வாழ்க்கையிலே சிக்கல்கள் தீர வேண்டுமானால், அது அரசியல் சிக்கலாக இருந்தாலும், பொருளாதார சிக்கலாக இருந்தாலும், வாழ்விலே இல்லறத்திலே சிக்கலாக இருந்தாலும், நாம் ஆண்மைக்கு வருகின்ற சிக்கலாக இருந்தாலும், பெண்மைக்கு இன்றைக்கு விளைந்திருக்கிற சிக்கல்களாக இருந்தாலும், எந்த சிக்கலாக இருந்தாலும், அத்தனை சிக்கல்களுக்கும் நாம் நம்முடைய இலக்கிய பலகணியை மூடி வைத்திருக்கிறோம். அந்த பலகணியை திறந்து இலக்கிய உலகத்தை பார்ப்போமேயானால், பக்கத்திலே கம்பன் வருவான், இளங்கோடிகள் வருவார், புறநானூற்று புலவர்கள் அத்தனை பேரும் வருவார்கள். ஒரு வேண்டுகோளோடு நான் தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன். அந்த வேண்டுகோள் இதுதான், அருள் கூர்ந்து தமிழ் நூல்களை வாங்கி வீட்டிலே வைக்கிற பழக்கத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய தமிழ் நூல்களை வாங்கி வீட்டில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வாங்கி வைங்க, தானே படிக்க தோணும். நம்ம பிள்ளைகளோடு அதை விளையாட விடுங்க. அந்த புத்தகங்களை சிலப்பதிகாரத்தை தூக்கி கீழே போட்டும் கிழிக்கட்டும் ஏறி மிதிக்கட்டும், ஆனால் பிள்ளைகளோடு புத்தகங்களை பழக விடுங்கள். புத்தகங்களை வீட்டில் வாங்கி வையுங்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒவ்வொரு பயணத்துலையும் நிறைய புத்தகத்தை தூக்கிட்டு போவாராம். தூக்கிட்டு போனா இந்திரா காந்தி அம்மா கேட்பாங்களாம், அப்பா அப்பா உங்க பயணம் 3 மணி நேரம் தானே, திரும்பி வர 3 மணி நேரம், 6 மணி நேரத்துல ஏறத்தாழ 3000-4000 பக்கம் உள்ள இவ்வளவு புத்தகத்தையும் படிக்க முடியுமான்னு பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்லுவாராம். படிக்க முடியாதுமா, படிக்க முடியாதுன்னா இதை எதுக்கு பொதி சுமக்கிற மாதிரி சுமந்துக்கிட்டு போறீங்க அம்மாங்களாம் இந்திரா காந்தி. அதுக்கு நேரு அவர்கள் சொன்ன பதிலைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், இவற்றையெல்லாம் படிக்கவில்லை என்றாலும் அவற்றை எழுதி அந்த உயர்ந்த சிந்தனையாளர்கள் என்னோடு கூடவே இருக்கிறார்கள் என்ற அனுபவம் எனக்கு வருகிறது. கம்பன் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருப்பான், சேக்கிழார் ஒரு பக்கம் இருப்பார், திருவள்ளுவர் ஒரு பக்கம் இருப்பார், கபிலர் இருப்பார், பாடின அத்தனை புலகம் ஔவையார் அத்தனை பேர் இருப்பார்கள். எந்த வடிவத்தில் என்றால் நூல் வடிவத்தில் நம்மோடு இருப்பார்கள். அந்த நூல்களை பயிலும் போது சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு வரும். அருமை நண்பர் கம்பபாரதி அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த வழக்கை மனமில்லாவிட்டாலும் சரியாக நிகழ்த்தி அழுத்தமான தன்னுடைய பேச்சினாலே நம் உள்ளத்தை எல்லாம் கவர்ந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அருமை நண்பர் அறிவொழி அவர்கள் ரொம்ப நுட்பமாக அந்த வழக்கையெல்லாம் மறுத்தார்கள், அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இருந்தாலும் இந்த வழக்கு நம்முடைய தமிழர் மனதில் என்றைக்கும் நினைக்காமல் இருப்பது நல்லது. என்ன பயனை தரும், சிக்கல்களுக்கு தீர்வு தருமா என்ற ஐயம் தமிழனுடைய மனத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்முடைய நல்வாழ்க்கைக்கு, வெற்றிகரமான அரசியலுக்கு, வெற்றிகரமான பொருளியல் வாழ்க்கைக்கு, வெற்றிகரமாக ஆன்மீகத்திற்கு, அத்தனைக்கும் நமக்கு தீர்வு தருவது எது என்று கேட்டால், நம்முடைய பழைய இலக்கியங்கள், காவியங்கள், எந்த சிக்கலாக இருந்தாலும் இலக்கியங்களை கொஞ்சம் கம்பா இங்கே பக்கத்திலே வா, எனக்கு இந்த சிக்கலுக்கு தீர்வு தா, சேக்கிழார் பெருமானை பக்கத்தில் வாருங்கள், தீர்வு தாருங்கள்,
ஒவ்வொருவரையும் கேள். ஏனென்றால் மனித உணர்வுகளை செழுமைப்படுத்துவதற்காகவும் சிக்கல்களில் இருந்து உணர்வுகள் வெற்றி பெறுவதற்காகவும் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்தவை என்ற காரணத்தினால் அருமை நண்பர் கம்பபாரதி அவர்கள் கொண்டு வந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு அருமை நண்பர் அறிவொளி அவர்கள் சொன்ன பதிலையும் ஏற்றுக்கொண்டு நான் தீர்ப்பாக சொல்லுவது இதுதான். நம்முடைய பழைய காவியங்களில் இன்றைய சிக்கல்கள் மட்டுமல்ல எதிர்கால சிக்கல்களுக்கும் கூட தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நாம் பெற வேண்டும் என்று வள்ளுவனுடைய அந்த அடிப்படையில் நான் இந்த தீர்ப்பை சொல்லி நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கின்ற ஆற்றல் பெற்றவை என்ற அந்த தீர்ப்பை சொல்லி இலக்கியங்களை எல்லா வீடுகளிலும் வைத்து கொள்ளுகிற மரபை போற்றி நாம் வளர்ப்போம் என்றும் கூறி இந்த அருமையான வாய்ப்பளித்த தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம். மிகச்சிறப்பானதொரு பார்வை பலகணியை வழங்கி நல்ல ஒரு தீர்ப்பினையும் இங்கே தீர்வாக வழங்கியிருக்கிற நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வீட்டிலே ஒரு நூலகத்தை ஏற்படுத்துங்கள் என்ற அறிவுரையை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறது.